நிறைய நல்லவர்கள், மார்க்கத்திலே வாழ்ந்தவர்கள், பயந்தவர்கள் எல்லோரும் கபரிலே கடுமையாக அழுதிருக்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில், கொலை செய்யப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லுகிறார்கள். எப்படி ஆறுதல்? உமரே, அபிஷர், உங்களுக்கு நன்மாராயம், சந்தோஷமாக இருங்கள், சுபசோபனம். நீங்கள் மக்கள் எல்லோரும் நபியவர்களை நிராகரித்த பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். மக்கள் எல்லோரும் நபியவர்களை நிராகரித்த பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உங்கள் பொருளாதாரத்தை செலவழித்தீர்கள், அவரோட இருந்தீர்கள், அவருக்கு துணை செய்தீர்கள். நபியவர்கள் மரணிக்கின்ற பொழுது உங்களை திருப்திப்பட்ட நிலையில் தான் மரணித்தார்கள். நீங்கள் ஹலீஃபாவாகிய பொழுது யாரும் உங்கள் ஹிலாபத்தில் கருத்து முரண்பாடுபடவில்லை, உங்களை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொண்டார்கள். அபஷர், சுபசோபனம். உமர் அவர்கள் ரத்தம் ஓடிக்கின்றது, சொல்றாங்க, திருப்பி சொல்லுங்க. நான் இப்னு அப்பாஸ் திருப்பி சொன்னாங்க, அதாவது வேதனையை நான் சொல்லுகிறேன். திருப்பி சொன்னார்கள். சொன்ன பின்னால் உமர் அழுது கொண்டு சொன்னார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இந்த உலகத்தில் தங்கம் வெள்ளி எவ்வளவு இருக்கிறதோ அத்தனையும் எனக்கு சொந்தமாக இருந்து இப்பொழுது நான் அடைந்து கொண்டிருக்கின்ற வேதனையிலிருந்து தப்ப முடியும் என்றால் அதை நான் கொடுத்து தப்பியிருப்பேன். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, உமர் இப்னுல் கத்தாபுடைய மனோநிலை இந்த இடத்தில் இப்படி இருக்கிற மின் ஹவலில் மத்தில, அவர் அந்த இடத்தை மட்டும் சொல்லல, அதை தொடர்ந்து இதற்கு பின்னால வரக்கூடிய ஆரம்பங்களை சொல்ற மத்தில அன்ற ஆரம்பம், இந்த நிலை, இப்ப தொடர போற நிலை, இதுல இருந்து நான் பாதுகாப்பு தேட முடியும் என்பதால் இந்த உலகத்தை அர்ப்பணம் என்ன செய்திருப்பேன், செய்திருப்பேன். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுது கபருக்கு பக்கத்திலே வந்து நின்றால் கண்ணீர் விட்டு அழுவார்கள், கண்ணீர் விட்டு அழுவார்கள். அப்பொழுது அவரிடத்துல கேட்கிறார்கள், நீங்கள் சொர்க்கத்தை சொன்னால் அழுவதை காணவில்லை, நரகத்தை சொன்னால் நான் அழுவதை காணவில்லை, ஆனால் கபருக்கு பக்கத்திலே இருக்கின்ற நேரத்தில் இந்த மாதிரி கண்ணீர் வடிக்கிறீர்களே, எதன் காரணமாக நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்கள்? அந்த நேரத்தில் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டு சொன்னார்கள், இன்னல் கப்ர அவ்வலு மனாசிலில் ஆகிரா, கபர் இருக்கிறதே நீங்கள் மறுமை நோக்கிய பயணத்தில் முதல் இடம், மறுமை நோக்கிய பயணத்தின் முதல் இடம், அதுல இருந்து நீங்கள் தப்பிவிட்டீர்கள் என்று சொன்னால், கபருடைய வேதனையில் இருந்து நீங்கள் தப்பிவிட்டீர்கள் என்று சொன்னால், ஃபமா பஅதஹு ஐஸர், அதற்கு பின்னால் வரக்கூடிய எல்லாமே இலகுவானவைகள், அதற்கு பின்னால் வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு என்னது, சந்தோஷமானவைகள். ஃபஇல்லம் யன்ஜு ஃபமா பஅதஹு அஷத், அதிலிருந்து நீங்கள் தப்பவில்லை என்றால் அதற்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு கஷ்டமானவைகள், ஒவ்வொன்றும் உங்களுக்கு கஷ்டமானவைகள் என்று சொல்லி உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள், நல்ல முறையில் வாழ்ந்தவர்கள், மார்க்கப்பட்டோடு இருந்தவர்கள் எல்லாம் இந்த கபருடைய வேதனை என்கின்ற நேரத்தில் கடுமையாக பயந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள், எங்களோடு உள்ள நிலையை, கபர் விஷயத்தில், ஜனாசாவுடைய விஷயத்தில் ஒரு காலத்தில் இருந்த அச்சம், ஒரு காலத்தில் இருந்த பயம் இன்று மாறி வருவதை பார்க்கிறோம். கபருடைய அச்சத்தை மாறி வருவதை பார்க்கிறோம். செல்போன்களுடைய வளர்ச்சியின் காரணமாக, வீடியோ டெக்னாலஜியுடைய வளர்ச்சியின் காரணமாக ஜனாசாக்களை வீடியோ எடுப்பதற்கு தான் முன் வருகிறார். கபரில் தன் தாய் அடக்கப்படுகின்ற நேரம் கண்ணீர் வடித்து பிரார்த்திக்க வேண்டியவர்கள் அந்த நிகழ்வை வீடியோ எடுக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பார்க்கணுமா இல்லையா? மறுமை, இது வந்து நம்ம விளையாட்டா செய்கிறோம். மறுமை நாளுடைய வாழ்க்கையில் சொர்க்கமா நரகமா என்கின்ற ஒரு பகுதி நமது கேமராவுடைய நிலைமைக்கு இன்றைக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், எங்களது உள்ளங்களிலிருந்து என்ன, இந்த வாழ்க்கையுடைய இந்த அம்சங்கள் எல்லாம், ஈமானிய அம்சங்கள் எல்லாம் ஒரு விளையாட்டுக்குரிய இடங்களாக மாறி வருவதை பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய இறையச்சமுடையவர்கள், மார்க்கப்பட்டுள்ளவர்கள் எல்லாம் கபருடைய வேதனையை நினைக்கின்ற பொழுது கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று சொன்னால், அழுகிறார்கள் என்று சொன்னால், ஏன் நாங்கள் இதை சிந்திக்கிறோம் இல்லை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபருக்கு பக்கத்தால் நடந்து செல், ஒரு அதாவது கபர் அடக்கப்பட்டவுடன் அந்த கபருக்கு பக்கத்தால் செல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள், அதாவது சலூலஹுல்லாஹு தஸ்பீத, அவருக்காக வேண்டி நீங்கள் இப்பொழுது உறுதிப்பாட்டை கேளுங்கள், உறுதிப்பாட்டை அவரிடத்தில் கேளுங்க, அல்லாஹ்விட்ட கேளுங்க, அல்லாஹ் அவருக்கு உறுதியை கொடு, தஸ்பீத்தை கொடு என்று துஆ கேளுங்கள். ஏன் தெரியுமா? ஃபைன்னஹுல் ஆன யுஸ்அல், அவர் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், அவருக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உறுதியை துஆ கேளுங்கள், உறுதியை கொடுங்க என்று துஆ கேளுங்க. நீங்க ஜனாசா மையவாடியில் அடக்கப்படுகின்ற கபருக்கு பக்கத்தில் அமர்ந்தீங்கன்னு சொன்னா
உங்களுக்கு இளையச்சம் வருவதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? நான் இந்த ஜனாசாவாக இருந்தால் என்று நினைத்து பாருங்கள். உங்கள் குழந்தை இந்த ஜனாசாவாக இருந்தால் நினைத்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு வீதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள், ஜனாசா போகிறது. எப்படியெல்லாம் அவர்கள் யோசித்திருக்கிறார்கள், ஜனாசா ஒன்று போகுது. இப்ப பக்கத்தில் உள்ள சகோதரை பார்த்து கேட்கிறார், இந்த ஜனாசாவாக, இந்த ஜனாசாவுக்கு அல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து திருப்பி உயிரை கொடுத்தால் அவர் எப்படி வாழுவார்? போற ஜனாசா இருக்குதே, இதுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து திருப்பி உயிரை கொடுத்தார்னா அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? பதில் சொல்றாரு, நல்ல முறையில் வாழ்வார், பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுவாரு, பாவமே செய்ய மாட்டாரு, சிறந்த மனிதராக வாழுவார். திருப்பி கேட்கிறாரு, அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பானா? கொடுக்க மாட்டானே என்று உடனே சொல்கிறார்கள் ஹசனுல் பசரி, அவருக்கு கிடைக்காது விட்டாலும் உங்களுக்கு தந்திருக்கிறான் அல்லாஹு தஆலா. அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காது விட்டாலும் இப்ப உங்களுக்கு அதை தந்திருக்கிறான். நீங்கள் இப்ப மரணச்சத்தை எழுப்பதுக்கு சமம், சிறந்த முறையில் வாழ்ந்து கொள்ளுங்கள். சிறந்த முறையில் உங்களை என்ன செய்யுங்க, அதாவது அவரை மரணித்து திருப்பி எடுத்தது போன்ற ஒரு உணர்வை என்ன செய்தார், அந்த இடத்திலே அவர் கொடுத்தார். அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொரு ஜனாசாவையும் நாங்கள் அப்படி காணுகின்ற பொழுது, இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த ஜனாசாவாக இருந்து இந்த வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு திருப்பி தந்திருந்தால் நான் எப்படி வாழ்ந்திருப்பேன்னு நீங்க நினைச்சு பாருங்க. எங்கள் வாழ்க்கையில உலகத்தில் இந்த உரைகள் இன்னும் என்னென்ன பயான்களை நீங்க கேட்டீங்களோ அவைகள் ஏற்படாத மாற்றங்களை இது ஏற்படுத்தும். இந்த என்ன செய்யும், ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரணையை சொல்லிவிட்டு சொன்னார்கள், யுஸப்பித்துல்லாஹுல்லதீன ஆமனு பில் கவுலி ஸாபித். அல்லாஹு தஆலா கபரிலே, அதை விளக்கம் சொல்றாங்க ரசூலுல்லாஹி, அல்லாஹு தஆலா கபரிலே உறுதியான வார்த்தைகளை கொண்டு மூமின்களை உறுதிப்படுத்துவான், மூமின்களை கபரிலே உறுதிப்படுத்துவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை ஓதி விளக்கம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஜனாசாக்கள், இது போன்ற நிகழ்வுகள் எமது வாழ்க்கையில் மாற்றம் தரவில்லை என்றால் எங்கள் உள்ளம் செத்து கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம். எங்கள் உள்ளம் செத்து கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம். ஏனென்றால் உரைகளும் மார்க்க வழிகாட்டல்களும் இது போன்ற ஞாபகங்களும் எங்களில் மாற்றம் கொண்டு வருவதெல்லாம் எங்கள் உள்ளத்துடைய ஈரத்தை வைத்துத்தான். எப்படியெல்லாம் நாங்கள் சடவாதத்தோடு கலந்து உலக வாழ்க்கையோடு கலந்து இந்த உள்ளம் ஈரமாகி கொண்டு ஈரம் காய்ந்து கொண்டு போகிறதோ, உரைகள் குறைந்து கொண்டே போகும், உரையுடைய தாக்கம் குறைந்து கொண்டே வரும். கடைசியில் ஃபலா யஅரிஃபு மஅரூஃபா வலா யுன்கிரு முன்கரா, எந்த நன்மையையும் அடையாளம் கண்டுகொள்ளாது, எந்த தீமையும் வெறுக்காது. அந்த நிலைமைக்கு வந்தால் இதயம் முத்திரை குத்தப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுத்தால அதை உரடியே செய்ய மாட்டான், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா செய்வான். அதற்கு பின்னால் 1000 ஜனாசாக்கள் உங்களுக்கு படிப்பினை தராது, 1000 மரணங்கள் உங்களுக்கு படிப்பினை தராது, 1000 சக்கராத்துடைய வருத்தங்கள் உங்களுக்கு படிப்பினை தராது. கல்லிதயமாக மாறி இருப்போம், கல்லிதயமாக நாங்கள் மாறி இருப்போம். அல்லாஹ்வுத்தால சொல்றானே, கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்து بسم الله الرحمن الرحيم كافها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك رب شقيا